நீ யாரா? ஒரு பிறப்பின் அடிப்படையில் என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யாரா? என்ன உயர்ந்த சாதி, உயர்ந்த சாதின்னு பேச்சுக்கிற? நீ சாப்பிட அரிசி பருப்பு நீ விளை வச்சாடா? வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கையில நீ விளைவிச்சா? பாருங்க, என் வேர்வையில விளைஞ்சது. அது தலையிலிருந்து பிறந்தது, தோல்ல இருந்து பிறந்தது, தொடையிலிருந்து பிறந்தது, கால இருந்து பிறந்ததுலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் ஏன் ஆத்தாளு கப்பனுக்கும் பிறந்தேன்? இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே உயர் சாதி பிராமண இந்துக்கள். மம்தா பானர்ஜி பிராமணர், அகர்வால் கெஜ்ரிவால் பிராமணர், இவ் எல்லாருமே உயர் சாதி இந்துக்கள். அவர்கள் வந்து இதை எதிர்க்க மாட்டார்கள், ஏற்பார்கள். அது வராது. இல்ல, அது மானரோசம் இருக்கிறவனுக்கு. அது நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அது மானரோசம் இருக்கிறவனுக்கு. நீ இங்க பேசுறீங்க, உங்க கூட்டணியில இருக்கிற எந்த மாநில முதல்வரோ கட்சி தலைவரோ அந்த G20 இதுக்கு போகல. நீங்க என்ன பண்ணீங்க? நீ இந்த சனாதன சங்கத்தின் தலைவர் மோடிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. இந்தியா பற்றி நீங்க பேசுங்க. முதல்ல அம்மாவுக்கு மகனாரு, அப்புறம் அத்தைக்கு மருமகனாரு. 13,000 பிச்சைக்காரன் டெல்லியில ஒரே ராத்திர லாரியில வச்சு தூக்கி கொண்டு போய் வெளியில ஒண்டி தள்ளிட்டு வந்துட்டாங்க. எங்க மாற்றத்தை உருவாக்கும்? தம்பி எவ்வளவு வேகமா நடந்தாலும் சேலத்துல எடப்பாடியில தான் போய் நிற்பாரு. இந்த வழக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்ப அருந்ததிய சமூக மக்களை வந்து எளிவா பேசிட்டேன்னா அவங்க ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க. இதுல அதுக்கு எனக்கு அழைப்பானை அனுப்பியிருந்தாங்க. அந்த அழைப்பானுக்காக நான் அது வந்து அதை ஏற்றுட்டு வந்து இன்னைக்கு நேர் நின்றுருக்கேன். இப்போ அதை அடுத்த மதமாக இது 10/10 வந்து மறுபடியும் நேர் நிற்க சொல்லியிருக்கேன். அதுதான் இது இதில் இருக்கிறது. அது அதுக்கப்புறம் தான் என்ன, ஏன்னா அந்த யார் புகார் அளித்தாரோ அவர் வரல. ஓகே, அவர் வரும்போது தான் அது என்னன்னு தெரியும். சார், அந்த குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி இழிவாக பேசுறீங்க அப்படிங்கிறதா அவங்களுக்கு. என் கருத்து இல்லையே, அதுதான் வரலாறு. எனக்கு அப்புறம் எங்க அண்ணன் ஆராசா பேசுனதையெல்லாம் நீங்க ஒன்றும் வழக்கு கொள்ள, அது நீங்க அவங்க கூட இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டியவர். நான் வேண்டாதவன். பொய் என்ன இருக்கு அதுல சொல்லுங்க? இது கருத்தை மாத்தி மாத்தி பேசுறதுக்கு வரலாறு அப்படி மாத்தி மாத்தி பேச முடியாது. இல்ல வாக்குக்காகலாம் வார்த்தையை மாத்தி மாத்தி பேசிட்டு முடியாது. உடன்பிறப்பே அப்படி பேச முடியாது சகோதரா. சத்தியத்தை தான் பேசணும் நீங்க, உண்மைத்தான் பேசு. ஆமா, இடுக்கி மாவட்டத்தை தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட இடுக்கி மாவட்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது கொடுத்துட்டு நேரு சொன்னாருங்கிறதுக்காக பெருந்தலைவர் கொடுத்துட்றாங்க. நேருடைய வார்த்தை தட்ட முடியாம பள்ளமாவது மேடாவது எல்லாம் இந்தியாவில் தானே இருக்குதுன்ட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது காவிரி. எங்களுக்கு ஏன் இப்படி தரும் கைவி? காவிரின்னு கேட்டால் கையை விரின்னு விரிக்கிறானே என்ன பண்ணுறது? அப்போ அது பிழை நிகழ்ந்துருச்சு. அதை பேசணும், வரலாற பேசணும். எனக்கு பின்னாடி வர ஒரு தலைமுறை என்னை பேசும், எனக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையை நான் பேசுகிறேன். எங்கள் பாட்டை அப்படி பண்ணிவிட்டான், எங்கள் தாத்தா அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. அதுதானே ஜனநாயகம், அதுதான் சரியானது. அதை ஏற்றுக்கொள்ளணும். புரியல? அது யாரோ நான் பேசுனது உண்மை. நான் பேசுறது உண்மை, உண்மையை பேசுனேன். இதெல்லாம் இப்போ நீங்கள் செய்கிறதுல எங்கள் தமிழர்கள் மனசு புண்படாதா? என்ன பேச்சு பேசுனீங்க அதை ஒட்டி? என்னைய எவ்வளோ பேச்சு பேசுனீங்க? அப்போ நான் ஓட்டுக்காக நிற்கிறவனே கிடையாது, நான் நாட்டுக்காக நிற்கிறவன். ஓட்டுக்காக நிற்கிறவனா நாலஞ்சு சீட்டை வாங்கிட்டு பெட்டியை வாங்கிட்டு அங்கங்கே போவேன். அது எனக்கு இல்லை, எனக்கும் பின்னாடி ஒரு தலைமுறை இதை எடுத்துக்கொண்டு இந்த தேர கோயிலில் சேர்த்துருங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் போராடோம். அப்படி தான் எங்கள் முன்னார்கள் இதை செஞ்சாங்க. அதில் அந்த சமரசம்லாம் செய்கிற ஆள் நான் கிடையாது. ஒட்டா போடு போடல என்ன போ, எனக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது. உண்மையை தான் நான் பேச முடியும். என்னை விட யார் இருக்கா சொல்லுங்கள்? இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறேன். நீ சந்திராயனை போய் நிலவில் இருக்கிற, நீ மேலே அது பறக்குது, எங்காலுக்கு சாக்கடை குழிக்கல இறங்கிக்கிட்டு இருக்கான்ட்டு. அதை பற்றி இவங்க மனித கழிவை மனிதனே அப்புறப்படுத்திக்கிட்டு விசவாயி தாக்கி சாகுறான. அதை பற்றி திமுக வருத்தப்பட்டது உண்டா? அவர் எங்கே மறைஞ்சிட்டாரா? இல்லை காங்கிரஸ் இல்லை பிஜேபி இல்லை இந்த அதிமுக அதை வருத்தப்பட்டது? நான் ஒருத்தந்தான் கத்திட்டு கிடக்குறேன். அதெல்லாம் சும்மா அது அவங்களுக்கு தெரியும். அதை சார்பு திமுகவை சார்ந்து இருக்கிற சில அரசியல் தலைமைகள் மக்கள் எல்லாருமே என் கட்சியில் அருந்ததி சீட்டு கொடுக்கலையா? என் கட்சியில் அருந்ததி மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர், தலைமை பொறுப்புல எல்லாம் இல்லையா? அதெல்லாம் இருக்காங்க. சும்மா அதாவது பேசிட்டு கூடாது. அதெல்லாம் தள்ளுங்க. வடமொழி சொல்லுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா வடமொழி சொல்லா, அதை மட்டும் சொல்லுங்க. வடமொழி சொல்லா இல்லையா மட்டும் சரிதான் சொல்லுங்க. அதுல உங்களுக்கு எதுவும் ஐயம் இருக்கா? உங்களுக்கு அதுல எதுவும் ஐயம் இருக்கா நீங்க சொல்லுங்க. ஏதாவது மாற்றுக்கிற இல்லை இல்லை நான் சொல்றதுக்கு இல்லை. 200 ஆண்டு 300 ஆண்டுகள்லாம் வெட்டி பேச்சு, 3000 ஆண்டுகளாக இருக்குங்கிறது தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து.
நீங்க தலைமறைவா இருக்கீங்க, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நான் உங்களுக்காக தான் சொல்றேன். 3000 ஆண்டுகளா இருக்கிறார். அதாவது 3000 ஆண்டுகளாகத்தான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, வேறுபாடு பாராட்டுகிற, மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டுகிற இந்த கோட்பாடு, அந்த வார்த்தை சொல்றார் வர்ணாசிரம தர்ம கோட்பாடு, இது ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த மண்ணில் வருதுன்றாங்க. அவர்கள் இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சம், அவர்கள் பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சியை எழுச்சியை தடுப்பதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு சாதி வாரிய பிளவு, அதை நம்ப வைப்பதற்கு மதம், மதத்தை ஏற்க மறுத்த போது அதை நம்ப வைக்க கடவுள், கடவுளை ஏற்க மறுத்த போது அதை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை படைத்தார்கள். அதை நாம் நம்பினோம், அடிமையானோம் எழுதி முடிச்சிருக்காரு. அப்ப 3000 ஆண்டுகளா இருக்கு. என்னுடைய வேதம் உங்களுடைய வேதம், நானே 4 வர்ணாசிரமத்தை படைத்தேன். அது பகவான் கிருஷ்ணர் எங்கால அவர் எழுதியிருப்பாரா, அவர் சொல்லியிருப்பாரா, அவர் வாயால் நீங்கள் டப்பிங் பேசினீங்களான்னா, நீங்கள் குரல் கொடுத்தீங்களான்னா நான் வரல. தலையிலிருந்து பிறந்தது, தோலிலிருந்து பிறந்தது, தொடையிலிருந்து பிறந்தது, காலிலிருந்து பிறந்ததெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் என் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தேன், இருங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்தேன், அதில் நான் தெளிவாக இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இதில் என்னுடைய வேதம் ஒன்று சொல்லுது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்துள்ள வேற்றுமையன். நான் என் வேதத்தின் வழியில் நடப்பேன், நீ ஓ வேதத்தை வச்சிருக்க, அதனால என் வேதத்தில் நடக்கும்போது என் வேதத்துக்கு எதிராக எது வந்தாலும் நான் எதிர்ப்பேன். அது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கு, இஸ்லாம் மதத்தை சார்ந்திருக்கு, பௌத்தத்தை சார்ந்திருக்கு, பார்சியை சார்ந்திருக்கு, இந்து சார்ந்திருக்கு, இதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, சனாதனம்ங்கிறது இந்து மதத்துக்கு, இந்து மதத்தை விமர்சிக்கிறதுன்னு ஏன் சொல்றீங்க? அது மனித குலத்துக்கு எதிரான கோட்பாடு. அது ஒரு பிறப்பின் அடிப்படையில் என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யாரா? அந்த கேள்வி பதில் இருக்க, நீ யாரா? நீ என்னத்துல உயர்ந்துட்டேங்கவா? என்னத்துல உயர்ந்துட்ட சொல்லு, என்னை விட எதுல உயர்ந்துட்டேன்? இந்த உலகத்திலே ஒரே ஒரு குடிதான் உயர்ந்த குடி இருக்கு. உழைத்து விளைத்து அறுவடை செய்து உலகத்திற்கு சோறு விடுகிற உழவர் கோடி மட்டும்தான் உலகத்திலே சிறந்த குடி. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் சொல்லுன்னு என் பாட்டன் தன் மறையில பாடிட்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டு அந்த உழவினார் கைமடங்கி நில்லை விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் நிலைன்னு, துறவரம் போண்டு போன எதுவுமே வேணாம்னு பற்றற்று போன துறவி கூட வாழ முடியாதா? உழவன் கைமடங்கி படுத்துட்டான, அதான் உழவு. அவனை விட சிறந்த குடி எங்க இருக்கான்? நீ என்ன உயர்ந்த சாதி, உயர்ந்த சாதின்னு பேச்சுக்கிற? நீ சாப்பிட்ற அரிசி பருப்பை நீ விளைய வச்சாடா? வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கையில நீ விளைவிச்சியா? பாருங்க, என் வேர்வையில், என் வேர்வையில விளைஞ்சது அது. அப்புறம் மம்தா பானர்ஜி பிராமணர், அகர்வால், கெஜ்ரிவால் பிராமணர், எல்லாருமே உயர் சாதி இந்துக்கள். அவர்கள் வந்து இதை எதிர்க்க மாட்டார்கள், ஏற்பார்கள். அது அது வராதுல்ல, அது மானரோசம் இருக்கிறவனுக்குல. அது நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க, அது மானரோசம் இருக்கிறவனுக்கு. நீ இங்க பேசுறீங்க, சனாதனத்தை ஒழிக்கிறது விடுங்க. சனாதனம் ரொம்ப நாளா இருக்குது, இந்த வகுப்பாரி இந்த பிறப்பின் அடிப்படை ஏற்றதாலும் இருக்குது. இன்னைக்கு வந்து நீங்க 200 ஆண்டு 300 ஆண்டுலாம் அது வெட்டி போச்சு. அப்ப இருந்து இருக்குது, இப்பவும் இருக்குது, இப்பவும் இரட்டக்கொலை முறை இருக்குதுங்கிறீங்கல்ல. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊராட்சி மன்ற தலைவராக வரும்போது அவனை கொடியத்தை விடாம தடுக்கிறீங்கல்ல, இருக்குதா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க, இருக்குதுல்ல? இருக்குல்ல? அப்ப நீங்க எங்க பண்ண? நீ அந்த மேல்பாதிங்கிற சிற்றூர்ல திரௌபதி அம்மனை வந்து ஆதி தமிழ் குடிகள் வழிபட போகும்போது திறந்து கும்பிடுறான்னு சொன்னா சனாதன ஒழிப்பு முயற்சி, பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு இருந்தா என்ன முயற்சி செய்யறாரு? அப்ப என்ன செய்யறது? அவங்க கட்சியே, அவங்க கட்சியே செய்யுது. அப்ப அதெல்லாம் வந்து இது ஒரு ஏமாற்று, தேர்தல் நேரத்துல வெற்று. இங்க நீங்க எதிர்க்கிறீங்க, இங்க எதிர்க்கிறீங்க சனாதனத்தை. உங்க கட்சியில உங்க கூட்டணி இருக்க எல்லாரும் அதை ஏற்கிறான், இந்த சனாதன எதிர்ப்பு கோட்பாட்டை எதிர்க்கிறான், அது சனாதனத்தை ஏற்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சனாதனத்தை கோட்பாடு தான் பெரியார், பெரியார் அண்ணா வழி நடந்த உங்களுக்கு சனாதன எதிர்ப்பு தான் கோட்பாடுன்னா, அதுக்கு நேரெதிர் கோட்பாடு கொண்டவனா கூட்டணி இருக்குது. அவனுக்கே இந்த மான தமிழ் மக்கள் வாக்கை வாங்கி இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தீண்டாமையில் மூழ்கி கிடக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஓட்டை வாங்கி எதுக்கு அவனுக்கு கொடுக்குற? நீ இந்த சனாதன சங்கத்தின் தலைவர் மோடிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கிற எந்த மாநில முதல்வரோ கட்சி தலைவரோ அந்த G20 இதுக்கு போகல. நீங்கள் ஏன் போனீங்க? நீங்க எதிர்கட்சி தலைவருக்கே அழைப்பு இல்லை, ஐயா மல்லிகார்ஜுன கார்கேக்கு அந்த அழைப்பு. தென் மாநில முதல்வர் எத்தனை பேர் போனாங்க? அப்புறம் இந்தியா கூட்டணி பேசுறதே உங்களுக்கு வேடிக்கை இல்லையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, இருங்க ஐயா, பொறுமையா இருங்க. இந்தியா கூட்டணி, இப்ப கூட்டணி நாங்கயா, இப்போ மேற்கு வங்கத்தை உதாரணமாக எடுத்துக்கிறோம்யா. மேற்கு வங்கம் அம்மா மம்தா, திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா எதிர்த்து போட்டிடுங்கய்யா, மம்தா போட்டிடுவாங்கய்யா.
காங்கிரஸ் யார் ஆதரிக்கணும்? மம்தாவை ஆதரிப்பாங்களா? ஆதரிப்பாங்களா? காங்கிரஸ் தனி, கம்யூனிஸ்ட் தனி, மம்தாவை எதிர்ப்பாங்க. ஒரு இந்த இது வந்து இந்தியாவை காப்பாற்ற கூட்டணி, மேற்கு வங்கத்தில் எதிர்ப்பு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நிற்கும். கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போடுவாங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போடுவாங்க. கேரளாவில் யாருக்கு போடுவாங்க? இது என்ன சொல்லனா, 400 தொகுதிகளுக்கு மேல நாங்க ஒத்த கருத்து உள்ள நினைப்போம். ஒரு 100-140 சீட்டு மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு இணைஞ்சுதான் நான் டோட்டல் கன்ஃபியூஸ்ங்கிறேன் சார். ஆகும், நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்ங்கிறீங்க. அவங்கதான் சொல்லுவாங்க, நீங்க அது அவங்க சொல்லுவாங்க. இதை இதை நீங்க ஆழ்ந்து பாருங்க, இதை இப்ப யோசிச்சு பாருங்க. இதை கூட்டணினா தேச தேச நலன்னு வரும்போது எல்லாத்தையும் விடு, நம்ம மம்தா ஆதரிப்போம், இங்கே இதை ஆதரிப்போம், நாடை காப்பாற்றணும். அப்படி வந்தால் தானே வேலை செய்ய முடியும். அப்படி செய்கிற மாதிரி தெரியும். ஜெயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமைச்சர் பதவி தொடர்ந்து மாரல் அசடஸ் லீகலா சரியில்லைன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குது. அது பேரில் இது ஒரு ரியாக்ஷன் இல்லை, நீங்கள் என்ன சொல்லுங்க? அதெல்லாம் அவங்க செந்தில் பாலாஜி அவங்க விட முடியாது, அவங்க கூட வச்சிருப்பாங்க. செந்தில் தம்பி வந்து வெளியில பேசிட்டாருன்னா பல பேர் உள்ள போகணும், அதனால அவர் உள்ள போனதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அண்ணல திருப்பி வந்துட்டாங்க, நான் மட்டும்தான் அறிக்கை விட்டுருக்கேன். நான் மட்டும்தான், நீ அண்ணா பிறந்த நாள் இதில் செப்டம்பர் 15 விடுதலை செய்யுங்க அப்படின்னு நான் மட்டும்தான் அறிக்கை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அறிக்கை அனுப்புறீங்க, வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. வேறு யாரும் பேசலை. அவர் செய்ய மாட்டார். 25 அண்ணா பிறந்த நாள் வந்துருச்சு, செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்கங்கிற துணிவில் தான் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் விடுதலை செய்யுங்க, நான் உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ஏன்னா நடக்காது. இப்போ நான் கூட நீ காவிரி இதை சொல்லுவாங்கல்ல, நதிநீரை இணைங்க அப்படின்னு, 100 கோடியில் நான் 1000 கோடி கூட தர்றேங்கிறேன். ஏன்னா நடக்காது, நடக்காது. அதை போய் என்ன பேசுறதப்போ? இப்ப இந்த சாமியார் ஒருத்தன் தம்பி உதயநிதிக்கு 10 கோடி தர வெட்டுறாரு, அது நடக்காது. நான் அவர் சாமியார் தலைக்கு 100 கோடி தர வெட்டுறாரு, அதுவும் நடக்காது. சும்மா பேச்சு விட்டு போறதானே, அப்படிதானே இவ்வளவு காலமா நடந்திருக்கு அரசியல். அது சும்மா சுத்த பேச்சு. இப்ப நம்ம அப்படின்னா பார்த்தா இந்த பிஜேபி அமைச்சர்கள் மோடி எல்லாம் எப்பவோ விளையிடுறது. பணம் செல்லாதுன்னு சொன்னதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையான செயல். நாடெங்கிலும் மக்கள் பட்ட துயரம் பாடு, எவ்வளவு வீழ்ச்சி, எவ்வளவு பின்னடைவு உங்களுக்கு. அதனால் வந்த துயரங்களை நீங்கள் உங்களுக்கு சொல்லிட்டா. இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம், நான் வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வங்கியில் சேமித்து வச்சுருந்தேன். அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து என் உறவினர்லாம் வச்சுருக்கேன். காலையில் போய் நகை, இப்போது இந்த புடவையெல்லாம் வாங்கிட்டு வரணும், பாத்திரம் மண்டம்லாம் வாங்கணும்னு சொந்தக்காரங்களாம் வந்து படுத்துருக்கோம். ராத்திரியில் பணம் செல்லாதுன்னுட்டேன். என் பொண்ணு வாழ்க்கை முடிஞ்சா? எங்கள் அப்பாவை நான் மருத்துவமனையில் சேர்த்துருக்கேன், 1,00,000 ரூபா கட்டணும். கட்டிட்டு காலையில் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு பணத்தை எடுத்து வச்சுருக்கேன். காலையில் போய் கூட்டி வரணும் அப்பாவை, பணம் செல்லாதுன்னுட்டேன். நான் என்ன பண்ணுறது? எத்தனை பிரச்சனைகள் இது மாதிரி, எவ்வளவு. இங்கேருந்து நான் பணம் எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போயிட்டேன், பெங்களூர் போயிட்டேன், அதை மும்பைக்கு போயிட்டேன், அங்கே ராத்திரியில் படுத்துக்கிட்டேன், பணம் செல்லாதுன்னுட்டேன். திருப்பி எப்படி நடந்தே வந்துடுறதா? இதெல்லாம் மக்கள் இது எதையுமே சிந்திக்காமல் ஒரு தலைவன் நீ வந்து 90 நாள் சொர்க்கத்தில் வைப்பேன், பொறுத்திருந்த ஊழல் ஒளிஞ்சிடலாம், ஒளிஞ்சிடும் தீவிரவாத ஒளிஞ்சிரும்ட்டு ஒன்றும் வழி இல்லை. ஒரு வருத்தம் தெரிவிச்சுல. அப்போ நீங்கள் பதவி விலக இருக்கணும் தார்மீகமா? எதுக்கு நீங்கள் வஞ்சிருக்கீங்க? ஒரு தொடர் வண்டி விபத்துக்கே பதவி விலகின மந்திரிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மணிப்பூர் கலவரத்துக்கு ஏதாவது வருத்தமாக தெரிவிச்சீங்களா? அது அப்படி நடந்துருக்கூடாது, நாங்கள் விட்டு அதாவது இருக்கா? சும்மா இதெல்லாம் அவர் அந்த அமைச்சர், அது அவருடைய கருத்தை அவர் போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த கட்சியினுடைய கோட்பாடு சனாதனத்தை எதிர்க்கிறதா இருக்குன்னா அவர் உட்கார்ந்துருக்காரு. அதுக்காக அவர் பதவி விலகினா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவரு அவர்கிட்ட ஒரு மாத காலத்துக்கு பழகிருக்கேன். எங்க படத்துக்கு பசுமனுக்கு அவர் தான் முதல்ல இது பண்ணார். எங்க அப்பாவுக்கு கருத்தம்மா கிழக்கு சீமலா இசையமைச்சாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் மிகச்சரியா இருக்கணும்னு நினைப்பாரு. ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆங்கிலத்தில் சொன்னார். அவருடைய இசை வடிவங்களை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளோ ஒழுங்காக செய்வார். ஒருங்கிணைச்சவங்க ஏதாவது, நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்கல, உங்களுக்கு தெரியும் நான் பயணத்தில் இருந்துட்டேன், நேற்று இப்படி வந்துட்டேன், அதில் எனக்கு கவனிக்கல. அது அடைஞ்சிருச்சு தானே
தனபாலன் ஐயா இருக்கார்ல, அவர் சமைச்சு வைக்கிறாரு. அவர் ஒரு தடவை சமைச்சு வைக்கிறாரு. அதிமுக கட்சிக்காரங்க சாப்பிடல, மறுபடி சமைக்கல. அது குற்றச்சாட்டா அம்மாட்ட போகுது. ஜெயலலிதா அம்மாட்ட போகணும், ஏன் தனபால் என்னாச்சுன்னா அழுகிறாரு. என்ன ஏன் என்ன கலங்குறீங்கன்னு, போன தடவை இப்படி சமைச்சு வச்சோமா, என்னை சாதியை தீண்டாமல் பார்த்துட்டு யாரும் சாப்பிடலாமா, வீணா போச்சுமா சாப்பாடு, அதனால இந்த வாட்டியும் சமைச்சா அப்படித்தாம்மா பண்ணுவாங்கன்னொன்னே இருங்க, உங்களை நான் ஒன்னொன்று உணவு அமைச்சராக போடுறாங்க. அது ஒரு திமிரு, அது நடவடிக்கை, அது சனாதன ஒழிப்பு. இரா அவனை மதிக்க மாட்டேங்கிறா, நான் மதிக்க வைக்கிறேன்டா. அதுக்கப்புறம் அவரை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. அப்படிங்கும் போது இரு, நீங்க வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகரை வச்சாங்க. இது சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கான, அந்த சாதியை ஏற்றதாழ்வுகளை ஒரு படிநிலையை தகர்க்கிறதுக்கான ஒரு முயற்சினா சொல்லலாம். தலித்தலில் மலையை திருச்சி பொது தொகுதியில் நிறுத்தினது ஒரு முயற்சினா சொல்லலாம். அந்த மாதிரி ஒண்ணுமே செய்யலையே. ஒன்னு சொல்லுங்க, பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படலாமான்னு கேட்டாரா இல்லையா கருணாநிதி? அது தம்பி வன்னியரசே சொல்றாரு, எங்களை கேட்டாருன்னு இந்த தொலைக்காட்சியில சொல்றாரு, நீ செவன்ல. அதே நான் 100 தடவை கத்திருக்கேன், எங்க ஐயா எங்க அண்ணன் குடிப்பீல்ல அப்படின்னு. சார், இமானுவேல் சார் இன்னைக்கு மணிமண்டபம் 3 கோடி ரூபாய் தமிழக அரசு, அதான் இதை நான் வந்து வரவேற்கிறேன். ரொம்ப தாமதம், நீங்க பாத்தீங்கன்னா தாத்தா இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு, இந்த கோரிக்கையை வச்சு நம்ம போராடி பல தடவை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்பவும் இந்த பாராளுமன்ற தேர்தல் இன்னும் 2 வருஷம் கழிச்சு வர்றதுன்னா இது பேசியிருக்க போறது இல்லை. இதை தான் இது தேர்தல் அரசியல், கட்சி அரசியலுங்கிறோம், மக்கள் அரசியலே இல்லை. பல முறை இந்த கோரிக்கையை வச்சு மக்கள் போராடிட்ட பிறகு இப்போ வந்து இந்த மண்டபத்தை கட்டுறேங்கிறாங்க. உடனே நாளைக்கு செங்கல் சிமெண்ட் இறக்கி கட்டிட போறதில்லை, தேர்தலில் வாக்கு போட்டால் அதை பற்றி யோசிப்பாங்க. ஆனாலும் இதை வரவேற்கிறேன். அரசு அந்த விழாவை இப்போ அந்த விழாவை வந்து அரசு விழாவாக எடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் அரசு வணக்கம் செலுத்துதில்ல, அதுபோல ஒரு அரசு நிகழ்வா எடுக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. தொடர்ந்து உங்களுக்கு வழக்கு பதிவு, நீதிமன்ற ஆஜர் போன்ற நடவடிக்கைகளை வந்து திமுக பழிவாங்கும் செயலை நீங்க பாக்குறீங்க? திமுக 128 வழக்கு, அதுல பெரும்பங்கு அவரோட தான், அவங்களோட தான். ஐயா எடப்பாடி ஒரு 10 வழக்கு போட்டிருப்பாரு. அம்மையார் ஜெயலலிதா வழக்கு போட்டது ஒரு தோள்கட்டை அடிச்சு நொறுக்கிட்டேன்னு ஒரே ஒரு வழக்கு. அதுல தான் கைது பண்ணாங்க. கைது பண்ணி அதை நீதிபதியே சொந்த பின்னையில என்னை வீட்டுக்கு போ அப்படின்ட்டாரு. அது தெரியும் உங்களுக்கு, அது ஒன்று தான். மற்றபடி இவங்க இது இதோட 128 வழக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் நக்கீர் அண்ணன் கோபால் தான் இருக்கோம் அந்த ஓட்டத்தில். அவர் எனக்கு முன்னாடி அவர் 200, நான் 128. அது அதேமாதிரி இவங்க இறங்குறதுக்குள்ளே நானும் 200 தொடர் வாங்கிக்கிறேன். செப்டம்பர் 15க்கு அப்புறம் காவிரியில் வந்து தண்ணி திறந்துவிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கர்நாடகில் சொல்லியிருக்காங்க. இப்போ வினாடிக்கு 5000 திறந்து விட்டுருக்காங்க, அதை கூட தரம்பெயர் அவங்க சொல்கிறாங்க கர்நாடகாவில். அவங்க நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். தேச ஒற்றுமை இறையாண்மை இதெல்லாம் பேசுகிற காங்கிரஸ், தேச ஒற்றுமை இறையாண்மை தேசப்பற்றெல்லாம் பேசுகிற பிஜேபி, கர்நாடகா ஆளும்போது நீங்கள் மாநில கட்சியாக மாறிக்கிறீங்க, உங்கள் மாநில மக்களின் நலனை பேசுகிறீங்க, எங்களை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. ஆனால் என்னுடைய வளங்கள் எல்லாம் புதுமையாக இருக்குது. நரிமணம் பெட்ரோலோ, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரமோ, அணு உலையில் தயாரிக்கப்படுற மின்சாரமோ, எங்களுடைய மீத்தேன் ஈத்தேன் என் நிலத்தில் எடுக்கிறது எல்லாமோ, எல்லா பயோகேஸும் என் மாநிலத்துக்கு மட்டும் இல்லையே, என் நிலத்தில் எடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. ஆனால் என் வளம் எல்லாருக்கும் போது, உங்கள் நீர் வளமும் உங்களுக்கு மட்டும்தான்னா இது எந்த மாதிரியான தேச ஒற்றுமை தேசப்பற்று இறையாண்மை அதை நீங்கள் கேட்கணும்ல. அவர் மாநில மக்களுக்கு உண்மையாக இருக்கார். அவர் மாநில அரசியல், காவிரியில் தண்ணி கொடுத்தா அவர் தோற்றுருவார் காங்கிரஸ். தண்ணி குடுன்னு ஒரு வேளை பிஜேபி போகிறோன்னா அது அடுத்த தேர்தலில் அந்த தேர்தலில் தோற்றுரும், காங்கிரஸை வென்றோம். ஆனால் இங்கே அப்படி இல்லையே, நாங்கள் மானம் கட்டு தண்ணி தர மறுக்கிற பிஜேபி, தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸ், போராடி பெற்று தர மறுக்கிற திமுகவுக்கு அதிமுகவுக்கே வாக்கு செலுத்துவோம். நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், உரிய நதிநீரை பங்கிடாதவரை தேர்தலில் உங்களுக்கு உரிய தொகுதி பங்கீடு இல்லை அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா? அப்போ அவர் மாநில அவர் நலனை கருதும் போது, அவர் மாநில நலனை அந்த முதலமைச்சர் கருதுகிற போது, நீங்கள் உங்கள் மாநில நலனை உங்கள் மாநில மக்களின் நலனை நீங்கள் கருதணும்ல. நீங்கள் இப்போ இந்தியாவை காப்பாற்றணுங்கிறீங்க, இந்தியா கூட்டணி இந்தியாவை காப்பாற்றணுங்கிறீங்க. இது நீங்க ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, நீட்டு, இந்தியாவுக்காக பேசுறாருமா? எங்களுக்கா? இந்தியாவுக்காக பேசுங்க, எங்களுக்காக பேசுங்க. இந்தியா ஓட்டு போட்டு பீகாரி, கர்நாடகா, கேரளா ஓட்டு போட்டு உங்களை வெள்ள வைக்கல, ஆந்திரா ஓட்டு போட்டு வெள்ள வைக்கல. ஓட்டு போட்ட மக்களினுடைய உரிமை, உணர்வு, உயிர், அதை நீங்க கொஞ்சம் கவலைப்படுங்கிறோம், கவலைப்படுங்கிற. இந்தியா பத்தி நீங்க பேசுங்க. முதல்ல அம்மாவுக்கு மகனாரு, அப்புறம் அத்தைக்கு மருமகனாரு. முதல்ல அத பேசணும்ல, அத பேசாம இந்தியாவை காப்பாத்த போயிட்டீங்க. இந்தியா அதே இந்தியாட்ட பேச்சு கச்சத்தை விமிப்பீல சொல்லுங்க. கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்லுது காங்கிரஸ், கொடுத்தது கொடுத்ததான் திருப்பி எடுக்கணும் பேச்சு கிடமில்லைங்க பிஜேபி. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
அப்புறம் இல்ல காங்கிரஸ் ஆளும் போது தண்ணி தரல, பிஜேபி ஆளும் போது தண்ணி தரந்துச்சா? அவரே வெளிநாடு பேசும்போது அந்த பெயர் பலகையில வந்து பாரத் இருக்கு. அது அது ஒண்ணு இல்ல, அவங்க இதெல்லாம் செய்வாங்க, அவங்க இதான் செய்வாங்க. அப்போ அது போய் நீங்கள் இப்போ சமஸ்கிருதம் யாரோட தாய்மொழி, அதையும் எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. செத்துப்போன உங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு அதிகாரம் துணை நிற்குது. செத்து கொண்டு இருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் போராடுறோம். அதை எங்களை பாசிசங்கிறீங்க, மொழி சாவணிசங்கிறீங்க, மொழி டெராரிசங்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மொழியை இது பண்ணும்போது அது சமஸ்கிருத சாவணிசம் என்றோ, இந்திய கட்டாயம் படிக்கும் போது இந்திய தீவிரவாதம் என்றோ, இந்திய டெரரிசம் என்றோ அது பேச, இந்தி சாவணிசம் என்றோ பேச மாட்டீங்க. அப்போ நீங்கள் சரியாக இருப்பீங்க, நாங்க சரியா இருக்கணும் போது அது தப்பா தெரியுது. தேச துரோகம் ஆயிருது, தேச ஆன்டி இண்டியன் ஆயிருது, அப்பத்தா இண்டியன் ஆயிருது, பாட்டி இண்டியன் ஆயிருது. நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமைங்கிறார் இந்திய நாடு வந்து. என்னதான் நடந்திருக்கு இது மாதிரி பல G20 பாத்துருக்கோம், என்னதான் நடந்திருக்கு சொல்லுங்க. அது இன்னைக்கு காமன்வெல்த் போட்டி நடந்ததில் ஒரு அது விளையாட்டு போட்டி நடந்துச்சு, இந்த ஒரு போட்டி. அந்த போட்டியப்போ மொத்த குடிசைகளையும் மறைச்சி பதாகையில் வச்சுட்டாங்க. 13,000 பிச்சைக்காரன், உங்களால் நம்ப முடியாத பாருங்கள், 13,000 பிச்சைக்காரன் டெல்லியில் ஒரே ராத்திரி லாரியில் வச்சு தூக்கி தூக்கி கொண்டு போய் வெளியில் ஒண்டி தள்ளிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் ட்ரம்ப் வரும்போது பார்த்தீங்க, ட்ரம்ப் வரும்போது குஜராத்தில், வேற இடத்துல இல்லை, இவர் ஆண்ட மாநிலத்தில் குஜராத்தில் குடிசைகளை மறைச்சி 7 அடியில் சுவர். நான் கூட சொன்னேன், டே பைத்தியக்காரா, அந்த செங்கல் சிமெண்ட் வச்சு அவனுக்கு வீடை கட்டி கொடுறான்னு கூட சொன்னேன். 7 அடியில் சுவர் கட்டுற அந்த செலவுக்கு, இதுதான் டிஜிட்டல் இந்தியா, இதுதான் டெவலப்பு. வளர்ச்சி போல காட்டுவாங்க, வளர்ச்சி கிடையாது. அண்ணாமலையின் நடைப்பயணம் தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க தம்பி. அவரே சொல்லல, தம்பியே சொல்லல, இது மாற்றத்தை உருவாக்கும். எங்க மாற்றத்தை உருவாக்கும் தம்பி? எவ்வளவு வேகமா நடந்தாலும் சேலத்துல எடப்பாடியில தான் பிணிப்பாரு. அதுல என்ன மாற்றம் வரும் சொல்லுங்க நீங்க? எங்க பிணிப்பாரு? எங்க ஐயா எடப்பாடி வீட்டுல தான் பிணிப்பாரு. வேற இந்த சனாதன விவகாரத்துல வந்து அதிமுக வந்து என்ன கருத்துக்கள் சொல்லல அப்படின்னு சொல்லி அவங்க ராகுல் காந்தி கூட தான் சொல்லல. அவங்க கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான தலைவர் ராகுல் தானே, காங்கிரஸ் கட்சியினுடைய இளவரசர் அவர் தானே. அவருடைய கருத்து என்ன? அதாவது செய்தி தொடர்பாளர் பேசிட்டாரு, மல்லிகார்ஜு கார்ஜினே சொல்லிட்டாரு, எல்லா அவர் கூட்டணியில் இருக்கிற சரத்பவர்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. யார் அவர் ஏன் சொல்லவே இல்லை? ஐயா எடப்பாடி ஒரே நாடு ஒரே தேர்தலில் கூட தான் ஆதரிக்கிறாரு, அது அவருடைய நிலைப்பாடு. சனாதனத்தை பத்தி நம்ம கருத்து சொல்ல வேணாம்னு நினைச்சிருப்பாரு. என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன், திமுக ஆதரிக்குது எதிர்க்குது, பிஜேபி வந்து ஏற்குது எதிர்க்குது, காங்கிரஸ். நாங்கள் இந்த மனித பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு பார்க்கிற இந்த கோட்பாடு எந்த கொம்பை கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம், அது எங்களுக்கு ஏற்புடையது இல்லை, அதை நாங்கள் ஏற்க முடியாது. தமிழர்கள் நாங்கள் எங்கள் மாண்பது இல்லை, நாங்கள் மனிதநேயவாதிகளும் அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள், உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால எங்களுக்கு வந்து மானுட பிறப்பில் ஏற்றதாலும் கிடையாது. கும்பாபிஷேகம் பண்ணா நாடு முன்னேறி நமக்கு இவ்வளவு ஆழமா தெரியாம இருந்திருக்குது. இவர்கள் தான் சனாதனத்தை எதிர்ப்பார்கள், இவர்கள் தான் தமிழை வளர்ப்பார்கள். அந்த குடமுழுக்கு 1000 ஏதாவது ஒண்ணு தமிழ்ல நடந்திருக்கா? நீங்க தமிழ் வளர்ச்சியை பத்தி பேசுறீங்க, தமிழை பற்றி ஏன் பேசுறீங்க? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும், வெற்று முழக்கத்தை ஏன் முன் வச்சு எங்களை ஏமாற்றுறீங்க? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஏன் சொன்னீங்க? என் இறைக்கு முன்னாடி என் தாய்மொழியிலே வழிபாடுற உரிமையை பெற்று தர முடியாது, நீங்க என்னது பேசுறீங்க? இதெல்லாம் சனாதனம்ங்கிறது அங்கிருந்தானே தொடங்குது, தொடங்குது இல்ல? அப்புறம் 1000 இல்ல 5000 கோயில்ல நீங்க குடமுழுக்கு நடத்தினாலும் அது சமஸ்கிருதத்தை நடத்தும் போது எனக்கு என்ன இருக்குது அதுல? அவர் வீட்டுக்கு நாட்டுக்கு முன்னேற்றம் இல்லை, அனைத்து துறையிலே அதிவேகமாக கமிஷன் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அதுல முன்னேற்றம் இருக்குது.